Hi friends, welcome back to Journey Vilas Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசி ரொட்டி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்ன்றதையும் எப்படி செய்யலாம்ன்றதையும் பார்க்கலாம் வாங்க. அரிசி ரொட்டி செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ரொட்டி செய்யறதுக்கு முக்கியமான பொருள் இந்த சோழிக்கீரை தான். சோழிக்கீரை வந்துட்டு ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். பெங்களூர் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸான கீரை. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா ரெசிபி இந்த மாதிரி ரொட்டி செய்யறதுக்கு இது சேர்த்து பண்ணனா ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியை நறுக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அரிசி ரொட்டின்னு சொல்லுவாங்க, பெங்களூர் சைடு வந்துட்டு அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இந்த அளவு வதங்கின அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இது கூட நீங்க கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறப்போ நம்மளுக்கு மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சோழிக்கீரையும் இது கூட சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஆகிட்டா நம்மளால் தட்ட முடியாது. இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவிருக்க. எண்ணெய் தடவி விட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கலாம். மெலிசாக தட்டினா தான் நம்மளுக்கு அந்த ஓரத்துலலாம் நல்லாவே வேகும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே மெலிசாக தட்டிக்கலாம். தவா வச்சுருக்கேன். தவா காஞ்சப்புறமா அது மேலே போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லியும் சோழிக்கீரை நம்ம எவ்வளோ போடுவோமோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். சோழிக்கீரையை நம்ம பொடியே அரைஞ்சிட்டு கூட அது கூட பூண்டு சேர்த்து நம்ம கீரை பொரியலாக செஞ்சு பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை திருப்பி விட்டு நல்லாவே வேகட்டும். 2 சைடும் நல்லாவே வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு ரொட்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பட்டர் ஷீட்டை மேலே தவா மேலே போட்டிருக்கேன். 1 செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே அப்படியே க்ளீனாக நல்லா வந்துடும். இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரிசி ரொட்டி கூட நம்ம கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இல்லை ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கும் ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட காரம் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.